வணக்கம் நண்பர்களே. பெருவெள்ளம், இன்றைக்கி நாம் பெருவெள்ளத்தில் பார்க்கக்கூடிய ஏரியா வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுவோம். ஏற்கனவே நம்ம சொன்ன செய்தி தானே, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா ஆகிய மூன்று கண்டங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்த கண்டங்கள். அதனால் அதாவது தரை வழியாக இணைந்த கண்டங்கள். அப்படி தரை வழியாக இணைந்த கண்டங்கள்ன்றதுனால நாம் பார்த்தவரை தெரிஞ்சவரை தான் நம்ம சொல்ல முடியும். தெரிந்தவரை மக்களால் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் கப்பலில் போகக்கூடிய தொழில்நுட்பம் இல்லைன்ற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி இருக்க அதுவும் போக இந்த மார்க்கெட் சேச்சுரேட் ஆகணும் இல்லைங்க. அது ஒரு மார்க்கெட்டுன்றது சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வரும்போது தான் வேறு புது மார்க்கெட்டை தேடியே போவாங்க வியாபாரிகள். இதுக்கு மேலே நம்ம பொருளை வாங்குறதுக்கு இங்கே ஆள் இல்லை அப்படின்றப்போ இன்னொரு புது மார்க்கெட்டு புது ஏரியாவுக்கு எங்கேயா கொண்டு போய் நம்ம பொருளை விற்கலாமா அப்படின்னு தானே பிளான் பண்ணுவாங்க. அதாவது சர்ப்ளஸ் இருந்து சர்ப்ளஸ் அந்த லோக்கலில் விற்றது போக இன்னும் சர்ப்ளஸ் இருக்குது அப்படின்றப்ப இன்னொரு வேறு ஒரு ஊருக்கு போகலாம், அந்த ஊர் பக்கத்தில் இருக்க ஊர்லேயும் விற்று முடிச்சாச்சு அப்படின்னா அதுக்கும் தாண்டி வேறு ஒரு நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு தாண்டி தாண்டி போவாங்கன்னு வச்சிங்களா, அந்த அளவுக்கு சர்ப்ளஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து வியாபாரம்னு இன்னொரு இடத்துக்கு போக முடியும், போகணுன்ற ஒரு தேவையே ஏற்படும்னு வைங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஆதி நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எகிப்து, சுமேரியா, சிந்து சமவெளி போன்ற இடங்கள்லாம் வந்து பெருசாக கப்பல்களை பற்றியோ கப்பலில் போய் பயணம் போய் இவங்க வியாபாரம் பண்ணாங்கன்றதை பற்றியோ எந்த குறிப்புகளும் நம்ம பார்க்கல. சுமேரிய நாகரிகத்தில் மட்டும்தான் கடல்லேருந்து ஒருத்தன் வந்தான் அப்படின்னு பார்க்குறோம். கடல்லேருந்து வந்தான்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த புராண கதைக்கு வேறு ஒரு அர்த்தம் நம்ம யோசிக்கணும். என்னென்னா கடல்லேருந்து வந்தான்றதுக்கு பதிலாக கடல் வழியாக வந்தான் அப்படின்றது தான் எடுத்துக்கலாம், வேறு நாட்டிலேருந்து எங்கேயோ வந்திருக்கிறான் அப்படின்றது. இப்போது இதையும் தாண்டி ரொம்ப தூரம் போயிடலாம் அப்படின்னு சொன்னது எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லணுன்னா தென்அமெரிக்காவுக்கு போய்டும். ஏன்னா தென்அமெரிக்கான்றது வந்து கிட்டத்தட்ட 1530களில் தான் ஸ்பெயின் நாட்டு மக்கள் வந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஸ்பெயின் தேசத்து மக்கள் வந்து அங்கே போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிந்த வரலாற்றின்படி யாரும் அமெரிக்க கண்டத்துக்கு போகலை. அல்பெருனியை பற்றி நம்ம பேசும்போது சொன்னோம் பார்த்திங்களா, ஞாபகம் இருக்கா? அதாவது பூமி வந்து உருண்டைன்னு அவர் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதிக்கு சமமான இன்னொரு நிலப்பகுதி பூமியின் மற்றொரு பகுதியில் கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் அதில் ஒரு சமநிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்திங்களா. அது மாதிரி ஒரு அனுமானம் வேணா இருந்ததே தவிர அப்படி ஒரு இடம் இருந்ததாக எங்கேயுமே பதிவு செய்யப்படலை. ஆனால் அதுக்காக அந்த மக்கள் அங்கே இல்லாமல்லாம் இல்லை, அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. அந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளில் உள்ள மக்கள் கேட்கும்போதே அதான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லாதீங்க, அது ரொம்ப தப்பு. அமெரிக்காவுக்கு வர்ற வழியை கண்டுபிடிச்சாருன்னு என்ன சொல்லுங்க, அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் இல்லாமல் இருந்தோமா என்ன? அவர் தான் வந்து எங்களை உருவாக்கி வச்சுட்டு போனாரா? நாங்கள் ஏற்கனவே தானே இருக்கிறோம். அது என்ன சொல்லும்போதே கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் இந்தியாவுக்கு சொல்லும்போது மட்டும் எப்படி சொல்கிறீங்க, வாஸ்கோடகாம இந்தியாவுக்கான கடல் வழியை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொன்னோம், கடற்பயணத்துக்கான வழியை கண்டுபிடித்தார்னு சொல்கிறோம். அமெரிக்காவை சொல்லும்போது மட்டும் எப்படி சொல்லிடுறோம், கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிடுறோம். சொல்லும்போது அப்போ அங்கேயும் என்ன சொல்லணும், கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு கடல் வழியாக செல்லும் வழியை கண்டுபிடித்தார்னு தான் சொல்லணும், கரெக்டா? ஸோ அது மாதிரி கண்டுபிடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, அந்த 1530களுக்கு முன்னாடி இப்படி ஒரு நாடு இருக்குன்றது இந்த மூன்று கண்டங்களை சார்ந்தவர்களுக்கு யாருக்குமே தெரியாது, சரியா? ஆஸ்திரேலியாவும் அது மாதிரி தான் தெரியாதுன்னு வச்சுக்கிங்களேன். ஜேம்ஸ் குக் வந்து போய் அந்த அதுக்கு உண்டான வழியெல்லாம் கண்டுபிடிச்சி போய் அவருக்கு வழி கண்டுபிடிச்சி போகணும் போல் தற்செயலாக போய் கண்டுபிடிச்சாருன்னு வச்சிங்களேன், அதுதான் நியூ ஃபவுண்ட் லேண்டுன்னு அதுக்கு பேருங்க. இப்படியாக இருக்குதுன்னு வைங்க, இந்த மக்கள்கிட்ட இந்த பெருவெள்ள கதை இருக்குது. அதுதான் வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி, எப்படி சாத்தியம்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அதுவும் இந்த கதைகள் வந்து எவ்வளோ பழமையான கதைகள்னு பார்த்தோம்னா கிமு 2700 உள்ள கதை அப்படின்றாங்க. அதுதான் இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அந்த கதைக்கானது கிடைச்ச சான்றுகளை வச்சு பார்க்கும்போது அந்த கல்வெட்டுகள் அந்த மாதிரி கிடைக்கிது பார்த்திங்களா, அவை 2700 சேர்ந்தது அப்படின்றாங்க. அப்போ என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது, இன்றைக்கி தேதிக்கு ஒரு 5000 முன்னாடி எப்படி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று கண்டங்களில்
உலாவக்கூடிய அதே மாதிரியான ஒரு கதையை இங்கே எப்படி வந்தது? ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தி தானே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய இனக்குழுக்கள் இருக்காங்க. அதாவது அவங்களாம் தனித்தனியாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்கன்ற அளவுக்கு தனித்தனியாக இருப்பாங்கன்னு வச்சிங்களேன். இன்காஸ், ஆஸ்டெக்ஸ், மாயா அப்படின்னு, கானாரி அப்படின்னு நிறைய பேர்களில் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சேரமாட்டாங்க. இதில் நம்ம பார்க்கும்போதே, நமக்கு சொல்லும்போதே என்ன சொல்லிடுறாங்க, சவுத் அமெரிக்கன் அபாரிஜென்ஸ் அப்படின்றாங்க. சவு தென் அமெரிக்காவை சேர்ந்த பழங்குடி மக்கள் அப்படின்னு. அவன் பழங்குடி மக்கள்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? நல்லா யோசிப்பார். நமக்கு என்ன உரிமை இருக்குது அவனை பழங்குடி மக்கள்னு சொல்கிறதுக்கு? நமக்கு நம்மனவோ அவனோட பெரிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் இருக்க மாதிரி. எகிப்தை சொல்லும்போது நாகரிகம்னு சொல்கிறோம், தென்னமெரிக்காவை சொல்லும்போது என்ன சொல்லிடுறோம், பழங்குடி மக்கள்னு சொல்கிறோம். அதையும் நாகரிகம்னு தானே சொல்லணும். அவங்களும் பார்த்தா இதை எகிப்து மாதிரியே பெரிய பெரிய பிரமிட்லாம் கட்டியிருக்காங்க, பல சிலைகள் கற்சிலைகள்லாம் செதுக்கியிருக்காங்க. சிற்பம் செதுக்க தெரிஞ்ச ஒருத்தனை எப்படிங்க பழங்குடின்னு சொல்ல முடியும்? ஸ்பெயின்காரன் பூரா பார்த்திங்கன்னா அந்த தென் அமெரிக்காவில் தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு இடம் பேரே வந்து எல் டாரடோ அப்படிம்பாங்க. எல் டாரடோ, எல் டாரடோன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, சிட்டி ஆஃப் கோல்டுன்னு அர்த்தம். ஒரு நகரமே தங்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கதை இருந்திருக்கு எங்கள் தென் அமெரிக்காவில் அந்த பழங்குடி மக்கள்கிட்ட. இவங்க அதை பிடிச்சிக்கிட்டு அது ஒரு எங்கேயோ ஒரு நகரத்தில் ஃபுல்லாக தங்கம் இருக்குதுடா, அதை தேடி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அலையிற குரூப் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். ஆனால் இதை வந்து நம்ம இந்த படம்லாம் பார்க்குறீங்களான்னு பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இண்டியானா ஜோன்ஸ் சீரீஸ், அந்த இண்டியானா ஜோன்ஸ் சீரீஸில் நாலாவது சீரீஸில் வந்து அவரே வந்து அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அவங்க வந்து சொன்னது வந்து தங்கம்ன்ற அர்த்தத்தில் சொல்லலை, ட்ரெஷர் அப்படின்ற அர்த்தத்தில் சொன்னாங்க. ட்ரெஷருன்றது வந்து நம்ம ஆளுங்க வந்து தங்கம்னு புரிஞ்சிக்கிட்டாங்க, அது தங்கம் கிடையாது, அறிவு அப்படின்னு அர்த்தம். அவங்களோட பழமையான அறிவு தான் அவங்க வந்து ட்ரெஷர்னு பொருளில் சொல்கிறாங்க. ட்ரெஷருக்கு வந்து பொக்கிஷம்னு நம்ம தமிழில் சொல்லலாம். பொக்கிஷம்னாலே நமக்கு உடனே என்ன தோணும், தங்கம், வைரம், வைடூரியம், அறிவு செல்வம்னு ஒன்று இருக்குல்லாங்க அப்படின்ற கான்செப்டில் அந்த படத்தில் வந்து அதை கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்கன்னு வைங்களேன். நல்லாயிருக்கும் அந்த படம், அதில் அது மாதிரி வரும்னு வைங்க. சரி, இங்கே என்ன கதை இருக்குது அப்படின்றத நான் சொன்னேன்னா, முதல்ல வந்து ரெண்டு கதையை சொல்கிறேன். ஒன்று வந்து இன்காஸ் மக்களோட கதை. அவங்க வந்து பெரு அப்படின்னு இப்போ நம்ம சொல்லக்கூடிய தென் அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் இருக்கவங்க. அட்லீஸ்ட்டு கிழக்கு பகுதின்னு சொன்னால் கூட இப்படி இந்த பக்கம் இப்படி யாரோ வந்திருப்பாங்க, கரை ஒதுங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அது மேற்கு பகுதியில் இருக்கிறவங்க, சரிங்களா? மேற்கு பகுதிக்கு இந்த கதை எப்படி போச்சுன்னு தெரியல. அதை விட எனக்கு ஆச்சரியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கதையில் வரக்கூடிய பெயர்கள் என்ன, அந்த பெயர்களில் அப்படி ஒரு ஆச்சரியம் அப்படின்றீங்களா? அவங்களோட கடவுளாக கருதப்படக்கூடிய அந்த நபரின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீரகோசன். வீரகோசன்னாங்க அந்த பேர். அப்படியே தமிழ் பேர் மாதிரியே இருக்காது, அதாவது தமிழ் அர்த்தத்தில் இருக்காருலாம் சொல்ல முடியாது. அது அவங்க மொழியில் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வீர அப்படின்ற வார்த்தைக்கு வந்து வலிமையான, குண்டான அப்படின்லாம் ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. அப்படி சொன்னாலும் வீரமாக இருக்கிறவன் நல்லா பில்ட் பாடியாக இருக்கிறான்னு நம்ம சொல்லலான்னு வச்சுக்கிங்க. கோசம் அப்படின்றத வந்து என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னா, கடல் அப்படின்றாங்க. அப்போ கடலில் இருக்கக்கூடிய ஒரு திக்கான நுரை ஃபார்மில் இருக்கிறவன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், இல்லை கடல் வழியாக வந்த வலிமையானவன் சொல்லலாம். ஸோ மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஓரளவுக்கு அது வந்து ஒருவேளை தமிழனாகவே இருக்குமோன்னு கூட எனக்கு டவுட்டாக இருக்குது. நான் அதுக்காக தமிழன்லாம் சொல்லவே இல்லை. பெயர் வந்து, பெயர் ஒற்றுமை வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய பெயராக இருக்குது. இது மட்டும் இல்லை, என்ன கதைன்னா, இவர் வந்து இவருக்கு வந்து ரெண்டு பொண்ணு இருக்குது. ஒரு பொண்ணு பேர் வந்து மாமா கிலா, அம்மா கிலான்னு வச்சிங்க, இல்லை மாமா கிலா. இன்னொரு பொண்ணோட பேர் சொன்னேன்னு வச்சிங்களா, ஆச்சரியத்தில் உறைந்து விடுவீர்கள், பச்சம்மா. நிஜமாங்க, பேரே வந்து பச்சம்மா. மாமா கிலா, பச்சம்மா அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க, இட்டி அப்படின்னு ஒரு பையன், இவங்க தான் அவங்க அவரோட குடும்பம். அவர் வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாரா, முதல்ல மனிதர்களை கல்லில் மூச்சை ஊதி ஊதி உருவாக்குறாராம். உருவாக்கி அந்த மனிதர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அவங்கெல்லாம் ராட்சச உருவத்தோடு இருக்கிறாங்க.
ஆனால் அவங்கெல்லாம் இவர் பேச்சை எதுவுமே கேட்க மாட்டுறாங்க, இவர் சொல்கிற சட்டத்திட்டத்தை விட்டு போய் உட்பட்டு நடக்க மாட்டுறாங்கன்ட்டு கோமாயி அங்கே பக்கத்தில் இருக்கிற டிட்டி காக்கா, திட்டி காக்கான்னு சொன்னால் இல்லை டிட்டி காக்கா ஏதோ ஒரு உச்சரிப்பு வச்சுக்கிங்க, அந்த குளத்தில் குளத்து மூலமாக ஒரு பெரிய வெள்ளத்தை உருவாக்கி 60 நாள் வெள்ளத்தில் முக்கி எல்லாரையும் அழிச்சிட்டாரு. அழிச்சிட்டு இங்கே வந்து அந்த பைபிளில் வர மாதிரிலாம் அந்த செத்து பிழைத்தவர்கள்லேருந்து மறுபடியும் மனிதர்கள் வந்தாங்கலாம் இல்லை, இங்கே வந்து மொத்தமாக அழிச்சிட்டாரு. அழிச்சிட்டு வீரகோசன் என்ன பண்ணார், மறுபடியும் புதுசாக மனிதர்களை உருவாக்கினார். இந்த தடவை மனிதர்களை கொஞ்சம் சின்ன உருவமாக இப்போ இருக்கிற சைஸில் உருவாக்கிட்டார் அப்படின்றது அவங்களோட கதை. இந்த வெள்ளத்தை உருவாக்கினார் பார்த்தீங்களா, அந்த வெள்ளத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா உண்ணு பச்சைக்குட்டி அப்படின்னு பேர். எனக்கு இதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இந்த தமிழ் பெயரோட தமிழ் வார்த்தைக்கு ஒத்து போகிற அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. இல்லை சார் அது இன்றைக்கி அதுக்கு வேறு அர்த்தம் இருக்கும். ஆமாங்க, நான் தான் சொல்கிறேன், பச்சைக்குட்டின்றதுக்கு வந்து அவங்க வெள்ளம் தான் பேர் வச்சுருக்காங்க, பச்சைக்குட்டின்னு இங்கே இருக்கிற ஒரு ஆளோட பேருன்னு நான் சொல்லவே இல்லையே. உதாரணத்துக்கு இப்போ எடுத்துங்க, நம்ம அரசாங்கத்தில் வந்து வெள்ளை அறிக்கை அப்படின்றாங்க, வெள்ளை அறிக்கைனா அந்த அறிக்கை வெள்ளையாக இருக்கும்னு அர்த்தமா இல்லை, இல்லை வெள்ளை கலர் கவரில் போட்டு வச்சுருப்பாங்களான்னு அர்த்தம், அதெல்லாம் கிடையாது. வெள்ளை அறிக்கைனா என்ன அர்த்தம், எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் எல்லா செய்திகளும் ஆர்டிஐ மூலமாக நீங்கள் போட்டு எழுதி கேட்டு வாங்குறதுக்கு முன்னாடி அரசாங்கமே வெளியிடுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் வெள்ளை அறிக்கை. வெண்மைன்றது எதுவும் மறைக்கப்படாதது அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிற மாதிரி இங்கே வந்து வேறு அர்த்தம் இருக்கலாம், அதுக்காக இது வந்து அப்படியே தமிழ் பேருன்னு சொல்ல. ஆனால் இந்த வீரகோசன் அப்படின்றத கோசம் அப்படின்றதே திரண்டது அப்படின்ற அர்த்தத்தில் கூட வருது. அங்கே அவங்க சொல்கிறது கடல்ன்றாங்க, கடலில் வந்து ஒரு வீரன்னு வச்சுக்கலாம் சரியா. அவங்க சொல்கிற அர்த்தம் வந்து குண்டு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கானது வலிமையானது அப்படின்றத, வலிமையானது இல்லை பெரிய உருவத்தை கொண்டது அப்படின்றது எல்லாமே வீரம் அப்படின்றதோட மேட்ச் ஆகக்கூடிய வார்த்தைகள் தானே, பெரிய வீரன் வலிமையான வீரன் அப்படின்றதெல்லாம் வந்து மேட்ச் ஆகக்கூடியது தானே. ஸோ இந்த வீரகோசன் அப்படின்ற பேர் எப்படி அங்கே வந்துச்சுன்னு எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இதை வந்து இந்த ஸ்பெயின்காரன் தானே அங்கே போய் சேர்ந்தாங்க, அவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு அவருக்கு வந்து வேறு ஒரு வடிவத்தை சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட கடவுள் வந்து அந்த வீரகோசன் வந்து எப்பவும் கையில் ஒரு கம்போடு தான் நடந்து போவாராம், கம்பு ஊனிக்கிட்டா இல்லை கையில் கம்பு ஒரு பாதுகாப்புக்கு வச்சுட்டு போகிறாரோ எதுக்கோ ஒன்று, எப்பவுமே அதை தான் நடமாடுவார். அதுலேயும் பார்த்தா அவங்க கடவுள் வந்து என்ன பண்ணுவார்னா எப்போவும் மக்களோடு மக்களாகவே நடமாடிக்கிட்டு இருப்பார், அவருக்கு எங்கேயோ ப்ரேயர் பண்ணால் தான் வருவார் அந்த மாதிரிலாம் கிடையாது, அவர் மக்களோட மக்களாகவே நடமாடிக்கிட்டு இருப்பார். டெய்லி கூப்பிட்டு எல்லாருக்கும் அறிவுரைகள்லாம் சொல்லுவார், இது மாதிரி நடங்க அது மாதிரி நடங்க அது மாதிரிலாம் சொல்லுவார். இந்த ஆதாமியவாள் கதை மாதிரிலாம் இங்கே எந்த கதையும் இல்லை, ஆனால் வெள்ளம் இருக்குது, அதுதான் அதில் ஆச்சரியமான விஷயம். என்ன இல்லை ஆதாமியவாள் மாதிரி ஆதியில் கடவுள் இவங்கள படைச்சார் அவங்கள படைச்சார்ன்ற மாதிரிலாம் இல்லை, படைச்சது என்ன பண்ணார் அவர் பாருக்கு கல் கல்லாக எடுத்து எடுத்து ஊதி ஊதி மனுஷனாக்கி பறக்க விட்டார், ஐ மீன் நடமாட விட்டாருன்னு வைங்களேன். இப்படி இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் வாழ்ந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு கடவுள், சரி இதுக்கு மேலே என்னோடய உதவி உங்களுக்கு தேவைப்படாது, நீங்களே உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசிபிக் கடலை இறங்கி அப்படியே நடந்து கடலுக்குள்ளே போயிட்டார். எப்படி கடலுக்குள்ளே போயிட்டார் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், யாரோ ஒருத்தன் கடல் வழியாக வந்து அந்த மக்களுக்கு நாகரிகம்லாம் கற்றுக் கொடுத்துட்டு கொஞ்சம் காலம் கழித்து அங்கேருந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா கரெக்டாக இருக்குது. அதில் என்னோடய ஆச்சரியத்துக்கு உட்பட்ட பகுதி வந்து இந்த வெள்ளக்கதையில் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லை, என்னுடைய மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா பெயர் ஒற்றுமைகள், ஒற்றுமைன்னு சொல்ல முடியாது, இதை பெயரின் சாயல்கள்னு சொல்லலாமா, இந்த தமிழ் பெயரோட உச்சரிப்பு சாயல் எல்லாமே அப்படியே வருது பாருங்கள். அம்மான்றது நம்ம ஊரில் சாதாரணமாக சொல்கிறது தான், அது கொஞ்சம் திரிபடைந்து மாமான்னு வருது, அங்கே மாமானா அம்மான்னு தான், அம்மான்ற பொருள்லேயே தான் வருது. கிளி அப்படின்னு வருது, கிளினா அழகின்னு அர்த்தமா, அழகி அம்மான்னு வச்சுக்கோங்க. அப்போது இன்னொரு அம்மா பேர், இன்னொரு பொண்ணு பேர் பச்சம்மா, ஸ்ட்ரெயிட்டாகவே அதில் வந்து கொஞ்சம் கூட குழப்பமே இல்லாத ஒரு சுத்தமான தமிழ் பேர் பச்சம்மான்றது. அவர் பையன் பேர் இட்டின்னு இருக்குது, அது இட்டியா ஈட்டியான்னு தெரில, ஏதோ ஒன்றுன்னு வைங்க. ஆனால் நேரடியாக இவ்வளவு ஒற்றுமைகள் இருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இதில் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மற்ற எல்லா பகுதியிலும் இந்த வெள்ளத்தை சொல்லும்போது அதை ஒரு கடவுள் உருவாக்கினார் அப்படின்றாங்க. தமிழில் மட்டும்தான் சொல்லும்போது அது ஒரு இயற்கை பேரிடராக பார்க்கப்படுது. அந்த ஒரு வித்தியாசத்தில் புரிஞ்சுக்கிட்டால் இங்கேருந்து தான் போயிருப்பாங்களோ
போயிருப்பாங்களோன்னு தான் நான் கேட்குறேன். போனாங்கன்னெலாம் நான் சொல்லலை. என்னுடைய சந்தேகம், இந்த அளவுக்கு எப்படி மேட்ச் ஆகும்? பச்சம்மா அப்படின்னு அப்படியே இருக்குது. பச்சம்மானா அவங்க மொழியில், அந்த இன்காஸ் மக்களோட மொழியில் கடவுள்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. பச்சம்மான்றது கடவுள் அப்படின்ற அர்த்தத்தில் தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இது இப்படி இந்த பக்கம் ஒன்று இருக்குதுன்னு வச்சிங்களேன். இதே மாதிரி கண்ணாரின்னு இன்னொரு இனக்குழு மக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் இதே மாதிரி ஒரு கதை இருக்குது. அந்த கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் இதில் கடவுள் இன்டர்வென்ஷனே வரலன்னு வைங்க, கடவுள்ன்ற கான்செப்டே உள்ளே வரல. என்ன நடக்குதுன்னா, இது மாதிரி ஒரு பெரிய மழை வெள்ளம் வருது. அண்ணன் தம்பி ரெண்டு பேர் மட்டும் எஸ்கேப். என்னென்னா, அவங்க ரெண்டு பேர் மட்டும் மலையில் போய் உட்காந்துட்டாங்க. மலைக்கு மேலே ஏறி ஏதோ ஒரு வேலையாக போயிருக்காங்க. போனவன் அங்கேயே வெள்ளத்தை பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டாங்க. ஃபுல் வெள்ளமும் வந்து முடிஞ்சு வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம் தான் அவங்க சொல்கிறாங்க, ரொம்பலாம் டைம் சொல்லலை. அந்த ஒரு வாரத்தில் எல்லாம் வெள்ளம்லாம் அடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி போய் பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க குடிசையெல்லாம் ரொம்ப உடஞ்சி கிடஞ்சி கிடக்கு. சரின்னு எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு டெய்லி காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாங்க. வேட்டைக்கு போயிட்டு வந்து பார்த்தா அழகிய கனிகள், மாம்பழம், மாப்பலா, வாழை மாதிரி நிறைய பழங்கள்லாம் பறித்து அழகாக அடுக்கி வச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி இருக்குது. டெய்லி பார்க்குறாங்க. டெய்லி இவங்க போகும்போது அசுத்தமாக இருக்கிற வீடு வந்து திரும்பி அந்த குடிசை திரும்பி வந்து பார்க்கும்போது சுத்தமாக இருக்குது. பழங்கள்லாம் பறித்து வைக்கப்பட்டிருக்கு. யாரா இதை செய்கிறாங்கன்னு பார்ப்போம்ட்டு அண்ணா ஒரு நாள் என்ன பண்ணுறான், வேட்டைக்கு போகாமல் தம்பியை மட்டும் போக சொல்லிவிட்டு இவன் மட்டும் இங்கேயே இருக்கிறான். பார்த்தா அவங்க சொல்கிறது வந்து அந்த கண் ஆரி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. கண் அப்படின்னா அவங்க மொழியில் வந்து பாம்புன்னு அர்த்தம். ஆரி அப்படின்னு சொன்னால் பஞ்சவர்ண கிளின்னு அர்த்தம். மக்காவ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழில் சொன்னால் பஞ்சவர்ண கிளின்னு சொல்லலாம். ஆரினா பஞ்சவர்ண கிளி, கண்ணுனா பாம்பு. சரியா, அந்த ரெண்டும் அவங்களுக்கு புனிதமான வழிபாட்டுக்குரிய மிருகங்கள்னு வச்சுக்கிங்க. இப்போ அந்த அண்ணன் வந்து அன்றைக்கி போகாமல் இருக்கும்போது பார்த்தா அந்த ஆரி வடிவத்தில் ஒரு பெண் வராளாம். அவன் முகம் மட்டும் பஞ்சவர்ண கிளி மாதிரி இருக்கான். அப்படி வந்து சமையல் எல்லாத்தையும் சமைச்சு கிமிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறான் அப்படின்னு. அதை பார்த்துட்டு அவளையே, நீ ஏன் இப்படி ரகசியமாக வந்துட்டு போகிற அப்படின்னா, இல்லை எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வந்தேன். அவள் எப்படி தப்பிச்சான்றதை பற்றி சொல்லவே இல்லை அந்த வெள்ளக்கதை இல்லைன்னு வைங்களேன். அவளும் இந்த வெள்ளத்தில் அழிஞ்சு போயிருக்கணும்ல, அவள் எப்படி அழியாமல் இருந்தான்றதை சொல்லலை. எல்லாருமே அழிஞ்சு போச்சுன்னா எந்த மிருகத்தை வேட்டையாடுறதுக்காக இவங்க டெய்லி காட்டுக்கு போனாங்கன்றதையும் சொல்லலைன்னு வைங்க. இதுதான் வந்து புராண கதைகளில் லாஜிக் இல்லாமல் எதையாக அடிச்சு விட்ருவாங்க. டெய்லி காட்டுக்கு போனோன்னா அந்த காட்டில் தான் எல்லா மிருகமும் அழிஞ்சு போச்சு, அப்புறம் எங்கே வேட்டைக்கு போனான் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. சரி விடுங்க, பைபிள்லேயும் இருக்கிற மாதிரி எல்லா மதத்துலேயும் கதைகள் பூரா இப்படி தான் இருக்குன்னு வைங்க. இவன் வந்து அந்த பெண்ணை வந்து தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க தே ரீபாப்புலேட்டட் த வேர்ல்டுன்னு வைங்க. மறுபடியும் அவங்களும் உலகம் பூரா மக்களை பெற்று வளர்த்து நிறைத்தார்கள். அதாவது ரீபாப்புலேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லா இடத்துலையும் இருக்குன்றது தான் இது மூலமாக சொல்லும். இந்த இன்காஸ், இந்த கனாரி, இவங்க ரெண்டு கதைகளும் ரெண்டுமே பகை இனக்குழுக்கள். ரெண்டு பகை இனக்குழுக்களுக்கும் ஒரே மாதிரி கதை, அதுதான் ஆச்சரியம். இன்காஸில் இன்னும் ஆச்சரியம் வந்து நிறைய தமிழ் உச்சரிப்போடு வரக்கூடிய பெயர்கள்லாம் நிறைய வருதுன்னு வச்சிங்களேன். எகிப்துலேயே கூட ஒரு பேர் வருங்க, துத்தகாமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேருங்க, ஒரு ராஜாவோட பேர் துத்தகாமன் அப்படின்றது வந்து ஆல்மோஸ்ட் அது தமிழ் பேர் தான். இந்த தமிழ் பெயர்கள் எப்படி எல்லா இடமும் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகுதுன்றது யாருக்கும் தெரில. இதில் முக்கியமான செய்தி என்ன, கில்காமேஷ் கதை கிமு 2700, இந்த வீரகோசன் கதை கிமு 2700, எல்லாமே பார்த்தா கிமு 3000க்கு முன்னாடி நடந்த கதையாக சொல்கிறாங்க. கிமு 3000 நடந்ததாக சொல்லலை, கிமு 3000 வாழ்ந்த மனிதர்கள் எங்கள் முன்னோர்களுக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம தமிழ்லேயும் தமிழ்நாட்டிலையும் கடல் கோள் வந்துச்சு அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லுவோம். அப்போ கடல் கோளுக்கும் இந்த பெருவெள்ளங்களுக்கும் என்ன தொடர்பு? சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இன்னும் நிறைய கதைகள் இருக்குது, அதான் சொன்னேன், 40 கதைகளுக்கு மேலே இருக்குது. ஒன்று ரெண்டு இருந்தால் பரவாயில்லையே. இது தென் அமெரிக்காவில் மட்டும் இல்லைங்க, வட அமெரிக்காலேயும் இருக்குது அப்படின்றீங்களா? ஆமாம், வட அமெரிக்காலேயும் இந்த கதை இருக்குது, தென் அமெரிக்காலேயும் இந்த கதை இருக்குது. ரெண்டு பேருக்கும் சம்மந்தமே இல்லாத இனக்குழுக்கள். அப்புறம் அடுத்த வாரம் மறுபடியும் செவ்வாய்க்கிழமை உங்களை சந்திப்போம் இதே பெருவெள்ள கதைகளில். இப்போதைக்கு புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான வேண்டுகோள், எல்லா புக்குமே வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க, எல்லா புக்கும் வாங்கினீங்கன்னா மகிழ்ச்சி தான்.
ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு புக்கு வாங்கினீங்கன்னா கூட அதுவே சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி. அஞ்சு பேர் வாங்கினாங்கன்னா ஒரு 1000 ரூபா வரும், 10 பேர் வாங்கினாங்கன்னா ஒரு 2000 ரூபா வரும். ஸோ இந்த சேனலை தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் ஆதரவு கட்டாயம் தேவை. அதே மாதிரி இன்னும் மெம்பர்ஷிப்பை வாங்காதவங்க பாளையக்காரர் சீரீஸ் பார்க்குறதுக்கு மெம்பர்ஷிப்பில் சேருங்க. வெறும் 100 ரூபா தான் மந்த்லி. அதுலேயும் இதை விட இன்னும் ஆச்சரியமான செய்திகள், கேள்விப்படாத செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பகிரும். அடுத்த முறை சந்திப்போமா? நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.